ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனா மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம்

கொள்ளுங்கள் அதிக வியர்வை மற்றும் வாடையால் அவதிப்படுபவர்கள் டிஷு வெட் டிஷு போன்றவையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சில நேரங்களில் செண்டில் உள்ள கெமிக்கல்கள் வேர்வையுடன் சேரும் போது ஒருவித துருநாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே கோடை காலத்தில் அதிக கெமிக்கல் கலப்படம் இல்லாத பூக்கள் நறுமணம் கொண்ட மைல்டான பர்ஃபியூம்களை தேர்வு செய்வது நல்லது இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள் லேசான கடன் துணியால் தலையை மூடி அதன் மீது ஹெல்மெட் அணிந்து கொள்ளலாம் இதனால் அதிகப்படியான வேர்வையால் தலையில் சேரும் பிசுபிசுப்பு அழுக்கு தவிர்க்கப்படும் முடி உதிர்வு பிரச்சனையிலிருந்து காக்கும் சர்ம துவாரங்களில் அழுக்கு சேரும் செல்லும் முகம் கருத்து காணப்படும் இதை தவிர்க்க வெளியில் சென்று வந்ததும் கிளிசரினை பயன்படுத்தி முகத்தை சுத்தப்படுத்துவது அவசியம் கோடை காலம் என்பதால் ஜெல் டைம் கிளிசரினை தேர்வு செய்யலாம் இறுக்கமாக வாட்ச் காலனி என்று அணியும் போது மணிக்கட்டுகளின் மேல் பாதங்களிலும் வியர்வை சேர்ந்து அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே பாதிப்புண்டாகும் இடங்களில் லோஷனை அப்ளை செய்து வாருங்கள் கோடை காலத்தில் தலைக்கு தினமும் எண்ணெய் வைத்தால் எண்ணெயுடன் வியர்வை சேர்த்து பிசுபிசுப்பு தன்மை

வறட்சி அதிகமாக இருக்கும் அதனால் குளித்ததும் உடல் முழுவதும் லைட் மாஸ்டரைசரை அப்ளை செய்து கொள்ளுங்கள் முகம் எப்பொழுதும் பொலிவாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் வெள்ளரிக்காய் ஜூஸ் உடன் புதினா ஜூஸ் கலந்து முகத்தில் அப்ளை செய்து பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் வெயில் காலத்தில் முகத்தில் ஏற்படும் எரிச்சலுக்கு தக்காளி சாறு மூன்று டேபிள் ஸ்பூன் தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒன்றாக கலந்து முகத்தில் பேக் போடலாம் அரை மணி நேரத்திற்கு பின் குளிர்ந்த நீரால் முகத்தினை கழுவி வேண்டும் இவற்றால் முகம் பிரகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க